வணக்கம், நான் உங்கள் இளங்கோவன். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி துரிதமாக 1 கோடி ரூபாய் பணத்தை அடைவது எப்படி? இது மணி வெல்னஸ் 3.0. இது 21 டேஸ் வாட்ஸ்அப் ட்ரைனிங். இன்னைக்கு டே 3 நம்ம பார்க்கிருக்கிற டாபிக் தி ஹியூமன் எனர்ஜி சிஸ்டம், ஆரா அண்ட் சக்ராஸ். நம்மளுடைய உடம்புல இருக்கிற, நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற அந்த ஒளிவட்டம் சொல்லப்படுற ஆராவும், கண்ணுக்கு புலப்படாத நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்ராஸ், அந்த எண்டோகிரன் சிஸ்டத்தோடும் சேர்ந்து ஒர்க் ஆகிற அந்த சக்ராஸ், இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, உங்களை உடல் நலத்தையும் மனநலத்தையும் உணர்வையும் மற்ற பொருளாதாரத்தையும் எல்லாத்தையுமே உங்களால் மாற்றி அமைக்க முடியும். காரணம், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, உங்களை பற்றி வேற யாரையாவது கேட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மென்டாலிட்டி, மைண்ட் செட்டு எந்த மாதிரி என்னன்றதை இதை பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது இதை பார்க்குற கண்ணாடி மாதிரி. இது வாங்க பயிற்சிக்கு போவோம், இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களையும் என்னையும் இணைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்த உங்களை வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்விடேஷன் மூலமாக. நீங்களும் அந்த இன்விடேஷனை பார்த்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குரூப்பில் விருப்பப்பட்டவங்க அத்தனை பேருமே ஜாயின் பண்ணுறதில்ல. பட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரபஞ்ச ஒரு பந்தம், எனக்கு ஒரு டிசர்வ் இருக்குது உங்களை மீட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும், உங்களுக்கும் ஒரு டிசர்வ் இருக்குது பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் இணைச்ச இந்த பிரபஞ்சத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அந்த நன்றின்றது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லை, நன்றி உணர்வு நான் காணிக்காக்குகிறேன். இந்த ரெண்டு நாளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பயிற்சியை, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நல்லா இருந்தது, இந்த புது புது விஷயம்லாம் நாங்கள் தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக்லாம் போட்டிருக்கீங்க. ஃபீட்பேக்கு போடுங்க, எல்லாருமே போடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் நல்லா ஒன்று பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும், ஆனால் நீங்கள் நினச்சதை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் வைப்ரேஷன் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை மனசில் நினச்சின்னு இருக்கீங்க, ஆனால் அதை டெலிவரி பண்ணலை. டெலிவரி பண்ணாத இருக்கும்போது அதுக்கு வந்து எஃபெக்ட் இல்லை. ஆனால் அதை டெலிவரி பண்ணோம் எப்படின்னா, சிந்தித்த அந்த ஐடியா எப்படி டெலிவரி ஆகுதுன்னா, உங்களோட 5 புலன்களில் வெர்பல் ஆகும். அதாவது வெர்பல்னா வெறும் ஒரே ஒரு புலன், வெர்பலாக, வெர்பல் ஆர் நான் வெர்பல். வெர்பல்னா கம்யூனிகேஷன், நான் வெர்பல்னா ஆக்ஷன் ஓரியன்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் என்ன நீங்கள் மனசில் வாங்கினீங்களோ அதை நீங்கள் வெளியே, அதை அதை அந்த கம்யூனிகேஷன்றது ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்பீக்கிங்காக இருக்கலாம். அப்படி பண்ணும்போது அப்போது நீங்கள் எழுதுனா அது உங்கள் கண்ணு பார்க்குது, மறுபடியும் பிரெயினுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தை மறுபடியும் உங்கள் காது வழியாக போய் உள்ளே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. அதனால தான் ஃபீட்பேக் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. பார்வையாளராக இருக்காதீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த நல்லா ஞாபகம் வச்சிங்க, இந்த பிரபஞ்சம் யாருக்கும் ஓரவஞ்சனெலாம் கிடையாது, அது உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் தான் என்ன வேணும்னு கேட்டு பெறணும், அதுக்கு தான் இந்த பயிற்சி. ஓகே, இந்த 2 செஷனில் டவுட்டு அந்தளவுக்கு யாரும் டவுட்டு கேட்கல. பட் இருந்தாலும் போன செஷனில் அவங்க கேட்ட டவுட்டுங்களை வந்து நான் இங்கே தொகுத்து வழங்கியிருக்கேன். அவங்க ஒரு சில டவுட்லாம் போன செஷனில், செகண்ட் செஷன் முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய டவுட்லாம் கேட்டாங்க. அந்த டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு நீங்கள் யாரும் டவுட்டு கேட்கலனா கூட, பட் அந்த டவுட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் அது கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணிருக்கலாம். அதை நீங்கள் பாருங்கள், நாங்கள் தொகுத்து வழங்குறேன், அந்த டவுட்டை நீங்கள் பாருங்கள். இதில் செல்வமணி அப்படின்றவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, அந்த டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், அவருக்கு நான் மெசேஜை போட்டேன் ஃபீட்பேக்கில். அடுத்த நெக்ஸ்ட் டே கிளாஸில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி இது தான், என்னென்னா, நம்மை ஒருவர் நம்மை ஒரு உதாசீனப்படுத்தும் போதும் திட்டி அவமானப்படுத்தும் போதும் அந்த நிகழ்வுகளை
நம்மை நிலைகுலைய செய்யும் போது எவ்வாறு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படுத்துவது? அதாவது இந்த கேள்வியிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டா, அந்த அவமானத்தை படுத்தும் போது நம்ம அவர்கிட்ட எப்படி பாசிட்டிவாக வைப்ரேஷன் நம்ம எப்படி எதிர்த்து போராடுறது அப்படின்றத அந்த கேள்வியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை யாராவது துன்புறுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, நீங்கள் அதை மனசில் உள்வாங்காமல் நீங்கள் அதை சரியாக சைலண்ட்டாக அதை இக்னோர் பண்ணிவிட்டு வந்துடுறதுன்றது ரொம்ப நல்லது. அதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்களை வந்து அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கலாம். நமக்கு நினச்சின்னு நம்ம செய்கிறது நல்லது அப்படின்றது சமயத்தில் அது வந்து அடுத்தவங்க கண்ணோட்டத்தில் அது தப்பாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் நம்ம வந்து 100% கரெக்டாக இருந்தாலும் சமூகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் மனம் உடைஞ்சி போட வேண்டாம். புத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து அவர் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பயங்கரமாக இருப்பாருன்னு நான் புக்கில் படிச்சிருக்கேன். அந்த புத்தர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அவருடைய அவருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே சுற்றி எனர்ஜி ஃபீல்டு அப்படியே இருக்குமா. அப்போ புத்தரை வந்து ஒருத்தர் அவர் கொலை பண்ணணும் அப்படின்னு அவர் உள்ளே நுழையும் போது பார்த்தா, அவர் என்ன வந்து புத்தரை கொலை பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிட்டு வராரு. ஆனால் அது என்னன்னு தெரியல, அவரால் புத்தரை வந்து கொலை பண்ண முடியல. டக்குன்னு கையில் கொண்டு வந்த கத்தி அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே புத்தரை பார்த்து வணங்கி நின்றுட்டார். என்னன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக புத்தரோடய இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே புத்தர் மாதிரி ஓவர் பாசிட்டிவாக நம்மளை எதிர்த்து யார் போராடினாலும் எதிர்த்தாலும் நம்ம உடனே பாசிட்டிவாக நம்மளுடைய எனர்ஜி லெவலை காட்டி அவங்கள அப்படியே நம்ம அடக்கிட முடியாது. அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அந்த இடத்த விட்டு விலகி வர்றது நல்லது. அந்த அவர் சொல்கிற பாசிட்டிவை மனசில் உள்வாங்காமல் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதாவது பாசிட்டிவாக எப்போ இருக்கணும் அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே நினச்சி பாருங்கள், எல்லா டைமும் பாசிட்டிவாக நம்மளால் இருக்க முடியுமா? அது சமயத்தில் வந்து சாத்தியம் வராது தான். பட் இருந்தாலும் என்ன கட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நெகட்டிவான சுச்சுவேஷன்லையும் உங்களை பாசிட்டிவாக எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பாசிட்டிவ். இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தேவை. அதனால் ஒன்று வேணாம், நீ உள்வாங்காதீங்க, ஜஸ்ட்டு அந்த இடத்த விட்டு விலகி போடுங்க. அதை வாங்காது, அதை வந்து ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துங்க. ஃபீட்பேக்காக எடுத்துகிட்டு ஓ என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துங்க. இங்கே பாசிட்டிவாக கிடைக்கும் ஒன்று. அடுத்தது வந்து உணவு 10%, பிராணசக்தி 20%, சக்கரை 70%. பொதுவாக உடல் உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் உடல் மெலிந்து விடுமா அப்படின்னா, நிச்சயமாக சாப்பிட்லன்னா உடம்பு மெலிஞ்சு போயிடும். சாப்பிட்ற உணவு வந்து நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு தேவையானது. இப்போது முனிவர்கள், சித்தர்கள் அவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கெல்லாம் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, உட்காந்து இடத்த விட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே இல்லை. பட் அவங்களுக்கு உணவு சாப்பிட்ணும் கூட அவர் இல்லை, லைட்டாக பால் மட்டும் குடித்தா போதும், அவ்வளோதான். அது கூட இல்லாத எதுவுமே, எந்த உணவும் இல்லாமல் கூட அந்த பிராணசக்தி மூலமாக அவங்களோட உயிர் வாழ முடியுது. அதனால் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உடல் மெலிஞ்சு தான் போவோம். ஏன்னா இது நானே ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி தான் உங்களை மாதிரி ஆர்வக்கோளாறில் உணவு வந்து குறைச்சோம்னா உடம்பு இலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணவை ரொம்ப குறைச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா எனக்கு எனர்ஜியே இல்லாத போயிடுச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா எனக்கு நினைஞ்சிடும் ரொம்ப லோவாக போயிடுச்சு. அப்போது ஏன்னா நம்ம காலையிலேருந்து நம்ம சும்மா ஒரு சித்தர்கள் மாதிரி நம்ம ரூமுக்குள்ளே அப்படியே போட்டு அடைபடலை. நம்ம வெளியே போனோம், நாலு பேர்கிட்ட பேசணும், பிஸ்னஸ் இருக்குது, நான் வெளிய வேலை இருக்குது, ஃபிசிக்கலாக ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கோம். ஃபிசிக்கல் ஒர்க்கு நான் நடந்தாலே கை கால் ஆட்டி நடந்தாலே அதுக்கு தேவை எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் எனர்ஜி வேணும். அதனால் அந்த மாதிரிலாம், அதனால் உணவு சாப்பிட்டா உணவே சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக வெளிஞ்சு தான் போவோம். அதனால் நமக்கு பசித்தா சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னு அந்த உடம்பே வந்து செல்ஃபிங் அதுவே சொல்லும், எனக்கு பசிக்குது கொடுன்னு. நீங்கள் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒப்பிக்கணும் உடம்பு வயிற்றில் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நமக்கு சிக்கல் தான். அது பார்த்துங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அளவுக்கு அவர் ரொம்ப மைனூட்டாக கவனித்து அதெல்லாம் எழுதி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டியதான்
செல்வமணி. அதில் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த கோஷம் 5 கோஷத்துக்கும் கெர்லியன் கேமரா மூலமாக அதனுடைய எனர்ஜி என்ன, எனர்ஜி தகவலையும் தெரிந்து கொள்ள முடியுமான்றது. கெர்லியன் கேமரா மூலமாக தெரிஞ்சுக்கிற எனர்ஜி ஃபீல்டு வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 5 கோஷம்ஸ். அந்த பிராண சக்தியில் தான் இருக்குது அந்த எல்லா நிலமே. அந்த அதாவது அந்த எனர்ஜி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். இதை பேஸ் பண்ணி தான் அந்த எனர்ஜி லெவலே இருக்குது. இது வந்து ஆறாவளும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த எனர்ஜி சரியாக இல்லைன்னா. அதே மாதிரி உள்ள இருக்கிற இயங்குகிற சக்கரங்கள்லையும் அது வந்து அதனுடைய தாக்கம் சக்கரங்கள்லையும் தெரியும். பட் இதை வந்து கெர்லியன் கேமரா மூலமாகவும் தெரிஞ்சிக்கலாம். அது உங்களுக்கு நாளைக்கு வந்து டெமோ கட்ட போகிறேன். அந்த கெர்லியன் கேமரா மூலமாக எப்படி நம்ம எனர்ஜி அனலைஸ் பண்ணுறத டெமோ காட்டும் போது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் எனர்ஜி சிஸ்டம், ஆரா அண்ட் சக்ராஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதாவது இந்த ஆரா சக்ராவை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோகா பயிற்சி பண்ணுறவங்க, பிராணிக் ஹீலரு, ரேக்கி ஹீலரு, இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ரொம்ப டீப்பாகலாம் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு வந்து எது நமக்கு தேவையோ, நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயங்களும் என்ன பர்பஸுக்காக நம்ம சொல்கிறோன்னா, நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அந்த கிளாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணிக்குன்னா, பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி துரிதமாக 1 கோடி ரூபாய் அடைவது எப்படின்றத அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம எவ்ரிடே நம்ம எடுத்துக்கிற கோர்ஸ் வந்து அந்த அந்த கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப டீப்பர் அண்ட் டீப்னு ரொம்ப சயின்டிஸ்ட் லெவலுக்கு போகணும். உங்களுக்கு தேவை ஹியூமன் எனர்ஜி சிஸ்டம், ஆரா அண்ட் சக்ரா. ஆரா என்ன என்ன, சக்ராஸ்னா என்ன, ஆரா எதனால, அதனால் நமக்கு பணத்துக்கு, எனக்கு பணம் வர மாட்டேங்குதே, நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது, அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம், ஆரா தான் ப்ராப்ளமா. அப்போ பாசிட்டிவ் வரான்னா என்ன, நெகட்டிவ் வரான்னா என்ன, அது எப்படி வருது. அப்போ சக்ராஸ்னா என்ன, அப்போ உடம்புல சக்ராஸ்ன்றது எனர்ஜி சென்டர்ஸ், அது எப்படி இருக்கும் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். உடம்பை சுற்றி இருக்கிற ஒளிவட்டத்தை தான் பயோ எனர்ஜி, ஹியூமன் ஆரா. இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் வி ஹவ் ஃபவுண்ட் that the aura is an electromagnetic field of energy that extends all around our body for about 4 to 5 feet in an average healthy body and appears to be depleted in cases of unhealthy person. ஒரு ஆரோக்கியமான ஒரு பர்சனுடைய உடம்பை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் 4-5 feet தூரம் வரைக்கும் அவருடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த 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 ஒலி வந்து பரவி இருக்கும் அப்படின்றது தான். எப்போது ஹெல்த்தியாக இருந்தால், அன்ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளுடைய ஆராவோட லெவல் வந்து கம்மியாகிடும். ஏன்னா நான் என்னுடைய பயிற்சியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன குழந்தை தான் அது. அது வந்து சின்ன வயசுலேருந்தே பிராணி கிளிங்க வந்து ரொம்ப அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அது படிப்பையே டிஸ்கண்டினியூ பண்ணிடுச்சு. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிச்சு அப்படின்னா, அது ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய அது வந்து ஒருத்தரை பார்த்தா அவங்களுடைய ஆறாவே அது கண்ணால் பார்க்க முடியும். அவங்களுடைய ஆறாவில் அது என்ன கலர், என்ன கலரில் அவங்க இருக்காங்க அப்படின்றது அந்த பொண்ணால் பார்க்க முடியும். இது என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு யாரை பார்த்தாலும் கலர் தான் தெரியுது, மனுஷனும் தெரியல. ஓவரால் டாமினேஷன் வந்து கலர் தான் தெரியுது, பட் உருவம் சரியாக தெரிய மாட்டாங்க. இந்த சிக்கலுக்கு அந்த பொண்ணு ஆளாயிடுச்சு. இதில் வந்து யாராவது ஒரு ஆறாவில் நெகட்டிவான எனர்ஜி இருந்தால் இந்த பொண்ணு பார்த்து பயந்து அப்படியே ஓடி போகிற நடுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது, அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சயின்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக போகாத, நீ படிக்க வேண்டிய வயசு, இந்த வயசில் உனக்கு உன்னுடைய கேரியருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, இல்லை அது +2 டிஸ்கண்டினியூ பண்ண, சரி ஒன்று பண்ணு, +2 டிஸ்கண்டினியூ, ப்ரைவேட்டாக +2 படித்து அதுக்கப்புறம் உனக்கு என்ன எந்த ஃபீல்டு போகிறோம் பாரு, இல்லை நான் வந்து அக்யூபன்சர் அது மாதிரி, ஓகே ரைட் அப்போ அது மாதிரி படிச்சுக்கோ அப்படின்ற. ஏன்னா இதை வந்து என்னென்னா, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த பொண்ணு என் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு நான் அவன் மெடிடேஷன் கொடுப்பேன். அந்த மெடிடேஷன் பண்ணவுடனே அந்த ரூமில் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரையும் நான் நிற்க வச்சு அவங்கள ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது அந்த நபருடைய எனர்ஜி லெவல், சுற்றி இருக்கிற ஆரா வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா,
இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். பட் இதெல்லாம் வந்து நேக்கடு ஐலே வந்து ஒரு சிலரால் பார்க்க முடியும், அது பயங்கர ப்ராக்டிஸ் வேணும். இப்போ ஆரா வந்து ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா அப்படின்றது எப்படின்ற செக் பண்ணலான்றது இதுதான். இந்த உடம்பை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, பயோ எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆரா, இதெல்லாம் தான் அதுக்கு சொல்லப்படுற இந்த உடம்பை சுற்றி இருக்கிற ஒலி வட்டத்தை நம்ம சொல்கிறது. இது இந்த இமேஜுக்கு பிறகு வந்து எலக்ட்ரோ ஃபோட்டோனிக் இமேஜ். இந்த இமேஜ் எதில் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி மூலமாக ஒரு நபரை அவருடைய 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை அந்த கேமரா மூலமாக கேப்சர் பண்ணி அந்த கம்ப்யூட்டரைஸ்றது கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் ரிப்போர்ட்டில் ஒரு பேஜ் தான், இது வந்து 24 பேஜ் ரிப்போர்ட் வரும். நான் ஒரு பேஜை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டாக காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆரா இருக்குது, ஒன்று வந்து ஹெல்த்தி ஆரா, இன்னொன்று வந்து அன்ஹெல்த்தி ஆரா. ஹெல்த்தி ஆரா அப்படின்றது எப்படி தெரியும்னா பாருங்கள், அந்த நபருடைய சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ரைட் சைடு, சுற்றி இருக்கிறது பாருங்கள் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கு. அந்த ஆரா இருக்குது பாருங்கள், அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் எனர்ஜி, ஃபிசிக்கல் லெவல், அதுக்கப்புறம் மென்டல் லெவல், அதுக்கப்புறம் எமோஷனல் லெவல், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல். இந்த லாஸ்டில் மேலே சுற்றி இருக்கு பாருங்கள், அது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல். இது வந்து இதில் வந்து கலர் அப்படி தான் தெரியும், பட் நம்ம பார்க்கும்போது அதில் கொஞ்சம் லென்ஸ் வச்சு பார்க்கும், லென்ஸ்னால் அதுலேயே இப்போ சாஃப்ட்வேர் இது பார்க்கும்போது உங்களுடைய கலர் எப்படி இருக்குன்றது அதுலேயும் பார்க்கலாம். பட் கலரை விட முக்கியம் என்னென்னா உங்களுடைய எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றது தான். எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றதுக்கு என்னன்றது சொல்கிறேன். என்னன்னா இது வந்து நம்ம பெரியவர் ஐயா வேதாந்த மகரிஷி அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் அவருடைய வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எனர்ஜி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக், இந்த பயோ எனர்ஜி, இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்னா 5 ஊ. 5 ஊன்றது என்னென்னா, ஒன்று வந்து உணவு, 2வது வந்து உடற்பயிற்சி இல்லைன்னா உழைப்பு, 3வது வந்து உறக்கம், 4வது வந்து உடலுறவு, 5வது வந்து உள்ளம். இந்த 5மே ஒரு 5மே வந்து பேலன்ஸாக இருக்கும் பொழுது தான் ஒருத்தருடைய உடம்பை சுற்றி ஆறா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உணவு, அது சாப்பிட்ற உணவு சரிக்கலைன்னா அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், அப்போது அந்த இடத்துல வந்து என்னென்னா உங்கள் எனர்ஜி லெவல் சரியாக இருக்காது. அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டாக்கு நான் அதில் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இங்கே ரைட்டில் பாருங்கள், அன்ஹெல்த்தி ஆறா, அன்பேலன்ஸ், அதாவது எனர்ஜி பேலன்ஸாக இல்லாதப்போ அவருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னா அன்ஹெல்த்தி ஆறா. அவருடைய ஆறாவை கெர்லியன் கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ்டு இல்லை, ஒரு மாதிரி அங்கங்கே கட்டு இருக்குது, ஸ்பைக் இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது. பார்க்கறதுக்கே நம்ம அதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக தேவையில்லை, அதை இந்த 2 பிக்சரை பார்க்கும்போதே இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது, அப்போ அது உடம்பு ப்ராப்ளம். சரி, இந்த ஆறான்றது எப்போ நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் இருக்குங்க. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது என்ன, ஆறான்றது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்டாக சொன்னேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஆறான்றது நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம், அந்த ஆறாவை தான், அந்த இதை நம்ம ஏற்கனவே கோஷன்றதில் பார்த்துருக்கோம். இந்த ஆறா வந்து இதுதான் நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் ஹியூமனுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ். அதாவது ஆரா இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹியூமன் எனர்ஜி அண்டு யூனிவர்சல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியல், இதுதான் ஆண்டனா வச்சுங்க. இது உங்கள் உடம்பு உள்ளே இருக்கிற கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆண்டனா. இதுதான் ஒளிவட்டம், இதுதான், ஏன்னா அதுவும் மேலே இருக்கிறதும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான். இப்போ அந்த டவுட்டில் ஒருத்தர் கேட்டால் பாருங்கள், என்ன ஒருத்தர் திடீர்னு இது மாதிரி நெகட்டிவாக ஒருத்தர் அலட்சியப்படுத்துகிற அவமானப்படுத்தினா, அவமானப்படுத்தும் போது அவர்கிட்ட இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் வேவ்ஸ் உங்கள் மேலே வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ், அப்போ நீங்கள் பாசிட்டிவாக அதை பற்றி நீ எதுவும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னாக்கா அது உங்களை அட்ராக்ட் பண்ணாது. அதனால் தான் சொன்னேன், எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்லும்போது அதுதான், அவர்கிட்ட வந்து வெளியே வர எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வாரா. அந்த நெகட்டிவ் வர உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் நெகட்டிவ் ஆகிட்டீங்கன்னா இது அப்படியே நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ். இது நிறைய நான் கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பாருங்கள், இந்த இதில் வந்து எனர்ஜி பேலன்ஸ்டாக இல்லாத இருக்கிறதுனால அந்த ஆரா வந்து சீராக இல்லாதனால அவருக்கு இருக்குது. அதுதான் இன்டர்னல். இன்டர்னலாக என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ஷன் ஆகிறது,
கோபப்படுறது, எப்போ பார்த்தாலும் துன்பத்திலேயே இருக்கிறது. இப்போ ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் அவர் வந்து துன்பம்னாவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோகமான பாட்டை கேட்குறது, சோகமான இசையை கேட்குறது, சோகமான சீரியலை பார்க்குறது, எல்லாமே அதை பார்க்கும்போது அவர் லைஃப் சோகமாகவே போயிடும். அதே ஹாப்பியானது, சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்க்குறது, சந்தோஷமாகவே பேசுறது, சந்தோஷமான காட்சிகளை பார்க்குறது, சந்தோஷமான நிகழ்வுகளையும் அசை போடுறது, அப்படி இருக்கும்போது அவர் லைஃப் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுதான் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். எனர்ஜின்றது உங்களுடைய தாட்டு, ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஒன்றும் இல்லை, அந்த உங்களுடைய ஃபீலிங் ஃபீல் தான் ஃப்ரீக்வன்சியாகவும் வைப்ரேட் ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. எந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் எமிட் பண்ணுறீங்களோ அந்த எண்ணம் இந்த உங்கள் உடம்பு விட்டு வெளியே போகும்போது இதுக்கு கரெக்டாக ஜோடி சேரும். எந்த எண்ணம்னா அதுக்கு ஒத்த எண்ணம், நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல எண்ணங்களை இழுத்து வரும், கெட்ட எண்ணமாக இருந்தால் கெட்ட எண்ணங்களை இழுத்து வரும். நீங்கள் கேட்கலாம், பிரபஞ்சத்திற்கு நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம் எது அப்படின்லாம் அதெல்லாம் பிரித்து பார்க்க லாஜிக்கல்லாம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு ஒப்பீடு முதுக்காக ஒரு கம்பாரிசனுக்காக நல்ல எண்ணம்னா நல்லா கெட்ட எண்ணம்னா கெட்டன்ட்டு சொல்கிறேன். ஆனால் பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது. அப்போ என்ன, நீங்கள் என்ன எமிட் பண்ணுறீங்களோ அது திரும்பி வரும். அதுதான் வாட் எவர் யூ கிவ் யூ ரிசீவ் பேக். இதுதான் சயின்ஸு, இதை புரிஞ்சுங்க. இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இப்போ இந்த இன்டர்னலாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பம், துயரம், கஷ்டம், கோபம், காமம், இந்த மாதிரி எதெல்லாம் சராசரி இதெல்லாம் ஓவராக இருக்கும்போது என்னாகுது, நம்ம உடம்பில் மனசு பாதிக்கப்படும் போது உடம்பு பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, மனசு பாதித்ததால் உடம்பு பாதிக்குது, உடம்பு பாதித்ததால் மனசு பாதிக்குது. இதனால் வெளிப்புறத்தில் இருக்க நம்ம அந்த ஆறாக என்னாகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. இது இன்டர்னலாக டிஸ்டர்ப் ஆகுது. சரி, இன்டர்னலாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஆறாவை. அப்போ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவும் ஒரு டேக் இட் ஈஸியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் ஓகே டேக் இட் நல்ல நடக்கிற நாட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்கள் ஆறம் எந்த டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுடைய பிரெயின் ரிலீசஸ் ஃப்ளூயிடு, நெகட்டிவ் ஃப்ளூயிடு, நெகட்டிவ் கெமிக்கல், அந்த ஹாப்பி கெமிக்கல். நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வரப்போகிற கிளாஸில் உங்களுக்கு வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸு, நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்குள்ளே நடக்கிற ஹாப்பி கெமிக்கல்ஸை பற்றி ஒரு நாலு கெமிக்கல் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நெகட்டிவாகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான நியூரோ கெமிக்கல்ஸ் அது உற்பத்தி ஆகாததுனால, ஷார்ட்டேஜ்னால, லோவாக இருக்கிறதுனால, நமக்கு வந்து துன்பத்தில் இருக்கிறதுனால நம்ம சுற்றி இருக்கிற ஆறாக வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இது இன்டர்னல். எக்ஸ்டர்னலாக எப்படி டிஸ்டர்ப் ஆகுது ஆறா அப்படின்னா, வெளியிருந்து யாராவது பொறாமையாக உங்களை சொன்னாலோ, உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது வேறு யாராவது அதை சொல்லும்போது அவங்களுக்கு நேரம் யூ ஆர் நெகட்டிவ், ஸோ தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவ் இட் அட்ராக்ட்ஸ். இல்லை சாப்பிட்ற உணவு வந்து சரியான உணவு இல்லை, கலப்படமான ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த உணவு உள்ளே போகும்போதும் அந்த ஃபிசிக்கல் எனர்ஜி அது பாதிக்கப்படும் போதும் இருக்கு. இதை மாதிரி வெளிப்புற உள்புறத்தாலும் வெளிப்புற சூழ்நாலும் ஏற்படுறதுனால அந்த நம்மளுடைய உடம்பை சுற்றி இருக்கிற ஆறாக வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இப்போது உங்களுக்கு இந்த வெளிப்புற ஆறாவை கிளன்சிங் எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்கள் வீட்டிலே பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாது அது எப்படின்னு சொல்ல கேட்டேங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து திருமணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாலோ, இல்லை எங்கேயாவது ஒரு வெளியே பெரிய படிப்பு படிச்சுட்டு இங்கே போயிட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு பாராட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதோ, இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு தாம்பாள் தட்டில் ஆலங்காய்ச்சி அதில் வெத்தலை வச்சு அதில் கற்பூரம் வச்சு கொளுத்தி காட்டுவாங்க. நம்ம அது நினச்சிருப்போம் அது மூட நம்பிக்கை அப்படின்றது, அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப தொலைவு நம்ம போயிட்டு வந்திருப்போம், நிறைய பேருடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு வேவ்ஸ் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம மேலே படர்ந்துருக்கோம். அது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தால் நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் உங்களால் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக வராது, இல்லை உங்கள் உடம்பில் பாதிப்பு ஏற்படும், ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகும், உங்கள் மனசு வந்து கரெக்டாக இருக்கும், எமோஷ்னலாகவே இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் உடம்பை சுற்றி அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை கிளென்சிங் பண்ணுறதுக்கு இந்த தட்டில் கற்பூரம் வச்சு உங்கள் உடம்பை சுற்றி கிளாக் வைஸ் சுத்தும் போது என்னென்னா கிளென்சிங், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் போது கிளென்சிங், கிளாக் வைஸ் சுத்தும் போது உங்களுக்கு வந்து எனர்ஜிஸ். அப்படி பண்ணும்போது என்னென்னா, உங்கள் உடம்பை சுற்றி இருக்கிற ஒலி ஆற்றலில் நெகட்டிவானது ஏதாவது இருந்தால் அந்த நெகட்டிவ் பொசுங்கி போயிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறது தான் அந்த திருஷ்டி கழிக்கிறதுன்றது.
இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்க சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே இந்த துடப்ப குச்சியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றா கட்டி அதை கொளுத்தி அதை சுற்றுவாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு எளிதில் வந்து அட்ராக்ட் ஆகிடுன்றதால அந்த குழந்தை என்ன பண்ணால் சுற்றுவாங்க. அப்படி சுற்றுறது என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பை சுற்றுவாங்க, அதாவது உடம்பு மேலே கிடையாது, கொஞ்சம் உடம்புலேருந்து ஒரு அடி டிஸ்டன்ஸில் தான் சுற்றுவாங்க. என்ன காரணம், நாங்கள் உடம்பை சுற்றி இருக்கிற ஒலி ஆற்றல ஒலி வட்டத்தில் அந்த ஆரோவை அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நெகட்டிவாக ஏதாவது இருந்தால் அதை கிளன்சிங் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இதை தான் பிராணி கீழரும் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், இதுதான். ஸோ நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஆரா, நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற ஆரா டேமேஜ் ஆகிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் நம்ம ஒரு காரணம், உள்காரணமும் இருக்குது, வெளிக்காரணமும் இருக்குது. இப்போ நம்ம ஹியூமன் சக்கராஸை பற்றி பார்ப்போம். சக்கரான்றதுனா 7 சக்கரங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு இந்த இயற்கை இல்லை இந்த கடவுள் இல்லை இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்து தான் நமக்கு அனுப்பி வச்சுருக்கு இந்த பிளானெட்டுக்கு. புத்தி இருந்தால் நீ பொழைச்சிக்கோ, அவ்வளோதான், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நீங்கள் இந்த பூமியில் வந்த உடனே பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிது. ஒரு சாக்லேட்டு வேணும்னா கூட நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது. ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது, கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அடம் பிடிச்சாது எப்படியாவது உங்களுக்கு என்ன தேவைன்றதோ அது நீங்கள் காரியத்தை சாதிச்சுருங்க. என்ன காரணம்னா அந்த டைமில் உங்களுடைய சக்ராஸ் எல்லாமே வந்து அலைன்டாக கரெக்டாக இருந்திருந்தால. அதுக்கப்புறம் நம்ம அறிவு மனம் அதிகமாக டெவலப் ஆக ஆழ் மனசில் இருக்கிற சக்தியை நம்ம யூஸ் பண்ணாமல் சக்கராவை ஒன்றும் கண்டுக்காமல் விட்டதால் அது சரியாக இயக்கத்துக்கு வராதனால அதுக்கு உண்டான தன்மையை நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணாததுனால பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அதை நம்ம அதுக்கு அதில் இருக்கிற அதனுடைய எஃபிஷியன்சியை நம்ம பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண தெரியாமையே. ஆனால் அறிவு மனம் எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போ ஆழ் மனம் வந்து அது சப்கான்ஷியஸும் சப்பாகவே போயிடுச்சு, கான்ஷியஸ் தான் தரணுங்கி இருக்குது. இந்த சக்ராஸ்ன்றது தான் ரொம்ப உடம்பில் முக்கியமான 7 வெளிப்பு, அதாவது உங்கள் கண்ணுக்கு புலப்படாத இந்த 7 சக்ராஸ். இது வந்து எதனோடு சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்பைனல் கார்டு பின்புறமாக, இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்பில் இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் நம்ம உடம்புல இருக்கிற கிளான்ஸ், அந்த கிளான்ஸோடு சேர்ந்து தான் இந்த சக்கரா வேலை செய்யும். இந்த கிளாண்ட்ன்றதுனாக்கா இந்த டோட்டல் கிளாண்டை தான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்கிறோம். அது எங்கே இருந்துருக்குன்னா நம்மளுடைய இப்போ பாட்டம் இந்த இடுப்பு கீழே, அதாவது மலத்துவாரத்துக்கும் மூத்திர துவாரத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த சக்கராவே ஆரம்பிக்குது. அதை தான் சக்கரா பற்றி நான் சொல்லும்போது சொல்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த கிளாண்டு, அதுக்கு என்ன தமிழில் சொல்ல போனால் நாளமில்லா சுரப்பி, இதுதான் ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு ஜென்ரேட் பண்ணுற சுரப்பி. இது எங்கெல்லாம் இருக்குன்னாக்கா மேலே உச்சாந்தலையில் இருக்கிற அதுக்கு பேர் பீனியல் கிளாண்டு, நெத்தியில் இருக்கிற அதுக்கு பேர் பிட்யூட்டரி கிளாண்டு, தொண்டையில் இருக்கிற அதுக்கு பேர் தைராய்டு கிளாண்டு, ஹார்ட்டு கிட்டே இருக்கிற அதுக்கு பேர் தைமஸ் கிளாண்டு, இப்போ மணிப்புரா சக்கரன்றது அந்த இடத்துல இருக்கிறது வந்து பேங்க்ரியாஸ் கிளாண்டு, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் செக்ஸ் அது கோனன் கிளாண்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்டு. கிட்டத்தட்ட 7 கிளாண்டு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 7 கிளாண்டும் அந்த 7 சக்கராவும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. இது எதுக்காகன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியை அது ரிசீவ் பண்ணுது, ஆரா என்ற ஏரியல் மூலமாக ரிசீவ் பண்ணுது, டைரெக்டாகவும் இது என்ன பண்ணுது ரிசீவ் பண்ணிக்குது. இப்போது இந்த சாப்பாட்டு மூலமாக 10%, இன்னொன்று மூச்சு மூலமாக, இந்த 70% பிராணசக்தி எப்படி உள்ளே வருதுன்னா அந்த பேலன்ஸ்டு எனர்ஜி வேறுனு சொன்ன இல்லையா. இப்போ ஒருத்தர் சரியான உறக்கம் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவர் நைட்டு தூங்கும்போது அவருக்கு தேவை காஸ்மிக் எனர்ஜி. ஆல்மோஸ்ட் சக்கராக்கெல்லாம் எனர்ஜி எப்போ கிடையுதுன்னா அப்போ தான் அந்த உள்ள நம்ம தூங்கின்னு இருக்கும்பொழுது நிசப்தமாக இருக்கும்பொழுது அப்போது பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்குள்ளே போகுது. அந்த எனர்ஜி நல்லா உள்ளே இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே உங்களால் நல்லா வேலை செய்ய முடியும். நீங்களே பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் மறுநாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கீழே அப்படியே குழி விழுந்துடும்,
கண்ணு கீழே கருப்பாயிடும், பயங்கர டயர்ட் ஆகிடுவீங்க, தூங்கி தூங்கி விடுவீங்க, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆகும், எல்லா சிக்கலும் வரும். என்னென்னா உடம்புக்கு வந்து பயாலஜிக்கலாக நைட்டு அட்லீஸ்ட்டு நீங்கள் நைட்டில் தூங்கணும், தூங்கு தான் தூங்கிய செய்யணும். தூங்கும் போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது எடுத்துக்குது, அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி அதுக்கு தேவையான வேலையில் உடம்பில் இருக்கிற ஆர்கன், இந்த உடம்பில் முக்கியமான ஆர்கன் எல்லாத்துக்கும் தேவைப்படுறது எனர்ஜி. எதுக்கு எனர்ஜி தேவைப்படுன்னா அந்த ஆர்கனை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி சாப்பாட்டு மூலம் மட்டும் கிடையாது, மூச்சு பண்ணுறது அது மட்டும் கிடையாது, பிரீத்திங் மூலமாகவும் கிடையாது, காஸ்மிக் எனர்ஜி. இந்த மாதிரி தூங்கும்போது தான் உங்களுக்கு இடம் எனர்ஜி வரும். அதனால் நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது உங்களுக்கு எனர்ஜி நல்லா உள்ளே வரும். எனர்ஜி உள்ளே இருந்தால் நீங்கள் மறுநாள் காலையில் எந்த மறுநாள் வேலை செய்யறதுக்கு உண்டான எனர்ஜி ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கியிருப்பீங்க, எப்போவுமே நீங்கள் வழக்கமாக 6 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா 1 நாளைக்கு 5 மணிக்கே எழுந்துவீங்க, உங்களே அறியாமல் முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது, ஆனால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா இது எப்படி உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, நைட்டு செல்ஃபோனை நீங்கள் சார்ஜில் போட்டுக்கிட்டு தூங்கிட்டீங்க, சார்ஜ் ஃபுல்லாக ஆனால் டக்குன்னு அது பிளிங்க் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் ஒரு சில செல்லில், சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கூட ஆஃப் ஆகிடும். அப்போ சார்ஜ் பேட்டரி ஃபுல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அதை மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கி உங்களுக்கு பிராணசக்தி ஃபுல்லாக உள்ள எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே வந்து எனர்ஜி ஃபில் ஆகிட்ட உடனே ஆட்டோமேட்டிக் நீங்கள் காலங்காலத்தில் நீங்களே முழிப்பு வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா யுவர் எனர்ஜி இஸ் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், திடீர்னு ஆமாம் ஆமாம் திடீர்னு நான் எழுதிட்டேன் அப்படின்றது இது என்ன காரணம் இதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த சக்கராவை பற்றி நம்ம பார்ப்போம். சக்கராவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்லோஸ் ஹியரார்கி ஆஃப் நீட்ஸ், அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைகள். ஏன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா விருப்பம்தான், விருப்பம் என்னன்னா ஆசை. அதான் புத்தர் சொல்லிட்டார், ஆசையை துன்பத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம எதையும் ஆசைப்படாமல் இருக்க முடியாது, ஆசைப்பட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஆசைப்பட்டா நம்ம ஆனால் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் நம்ம தேவையே பூர்த்தி ஆகாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்புறம் எங்கேருந்து விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறது பாருங்கள். அந்த காலத்தில் மாஸ்லோஸ் ஹியரார்கி ஆஃப் நீட்ஸ், இதையே நான் சக்கராவோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு மனுஷனுக்கு என்ன நீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நீடு இருக்குங்க. ஒன்று பேசிக் நீடு, இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸு, இன்னொன்று வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட்ஸ். பேசிக் நீடு என்னென்னு பார்த்தா அவனுக்கு இதுதான் தேவை, இதெல்லாம் இந்த மூணுமே தேவையானது. என்ன ஒரு மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஏழையோ நடுத்தரமோ பணக்காரனோ இந்த 3 நிலையை அவன் அடைந்திருப்பான், அதுதான் ஹியரார்கி. ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து பேசிக் முடிஞ்சோடனே சைக்காலஜிக்கு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. ஒரு பிறந்தான் வளர்ந்தான் படித்தான் வேலைக்கு போனால் கல்யாணம் பண்ணால் குழந்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படியே போகிறான், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கப்புறம் அப்படியே அந்த ஸ்டேஜ் எப்படின்னு பாருங்கள். பேசிக் நீடு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இது முக்கியம். இது வந்து பேசிக் நீடில் ஃபிசியாலஜிக்கல் நீடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீடு, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்டி வேணும், செக்யூரிட்டி வேணும். நம்ம இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், இவ்வளோ செலவு பண்ணுறேன், மிச்சம் நான் வந்து இப்படி வச்சுக்கணும், ஃப்யூச்சருக்கு எனக்கு தேவைப்படும், நான் கொஞ்சம் திடீர்னு அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டால் அந்த பணத்துக்கு நான் எங்கே போகிறது, அது கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும், இது ஒரு சேஃப்டி நீடு. அதுக்கப்புறம் அடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலாங்கிங்னஸ்னஸ் அண்ட் லவ் நீட்ஸ், என்னென்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு ஒரு சமுதாயம், எனக்குன்னு ஃப்ரெண்டுங்க, எனக்குன்னு ஒரு சொசைட்டி, எனக்கு 4 பேர், அப்போ தான் 4 பேர் வருவாங்க அப்படின்றது, அது சைக்காலஜிக்கல் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்னால் ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு. சரி, நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகிட்டீங்க, முன்னேறிட்டீங்க, நீங்கள் ஸ்டேட்டஸில் பெரியாக இருக்கீங்கன்றதை இந்த வெளி உலகத்துக்கு நீங்கள் எப்படி காட்டுறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க, ஓ பார்ப்பா நேற்று வரைக்கும் அவர் பைக்கில் போயிருந்தார், அப்புறம் கார் வாங்கினார், இப்போ பெரிய பெரிய கார், பெரிய நல்ல பணம் போலுது, நல்ல வருமானம் போலுது, அப்படி அந்த மாதிரி அவர் பிளாங்கினா அது என்னென்னா சைக்காலஜிக்கல். இந்த காரில் தான் காரில், எந்த காரில் போனோம்னா காரில் ஒரு 5 லட்சரூபா, 3 லட்சரூபா காரும் இருக்குது, 1 கோடி ரூபாய் காரும், 3 கோடி ரூபாய் காரும் இருக்குது. எல்லா கார்லன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டி, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பட் இருந்தாலும் கார் என்னடா ஒரு ஆசை, ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு நான் பாரு என்ன ஒரு ப்ரைடு, ஒரு கௌரவம் அப்படின்றது அந்த நீடு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாருங்கள்
அச்சீவிங் ஒன்ஸ் ஃபுல் அவுட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்க்ளூடிங் க்ரியேட்டிவ் அக்கா. அப்போ அவ்வளோதான், சரி இதுக்கு மேலே வாழ்க்கை நம்ம எல்லாம் ஆடி அடங்கியாச்சு, எல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சாச்சு. இப்போ நீங்களே பாருங்களேன், நிறைய பேர் ஒரு ஓரளவுக்கு ஒரு 60 வயசு தாண்டின உடனே பாருங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு. ஒரு சிலர் 60 வயசுக்கு மேலே தான் பிஸ்னஸே பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சிலர் 60 வயசு ரிட்டையர் ஆகிட்டு அவள் தான் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்னா இந்த கிளாஸ் இல்லை, சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங் வந்தவர், அவர் ரிட்டையர்டு, அவர் 60 வயசு ரிட்டையர்டு, ரிட்டையர் ஆகி 2 வருஷம் கழிச்சு என்கிட்ட சோலார் ட்ரைனிங்காக வந்தார். ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினர் உருவாக்கி இப்போ போன வாரம் என்கிட்ட வந்து, சார் எனக்கு வேலை செய்கிறதுக்கு 10 டெக்னீஷியன் தேவை, 10 டெக்னீஷியன் கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன வயசு அவருக்கு? 60 வயசு. அவர் பாட்டுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டு போய் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. பட் அவருக்கு எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்குது. இன்னும் என்ன பண்ணுறாரு, நம்ம சாதிக்கலாம், நம்ம ஒரு டைம், அதாவது நான் போட்டிருந்தேன், அதாவது அவருடைய ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் இருக்கிறதால அவர் ரிட்டைமெண்ட் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, எல்லாருக்கும் பிறந்தாது. இப்போ மாஸ்லோ சீராக்கி நீட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் சக்ரா. இந்த சக்ரா பாருங்கள், ஹியூமன் நீட்ஸுக்கும் அதையும் நான் இப்போ கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சக்ராவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 சக்ரா சொல்லிட்டேன், மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, ஆங்கினஸ் அண்ட் சகஸ்கரா. இப்போ ஒவ்வொரு நான் சொன்னேன் இல்லையா, சக்கரா இது என்ன, சக்கரா சக்கரா அது என்ன இருக்கும், அது உடம்புல இருக்கும், அது எப்படி, இது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அது என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு இந்த இறைவனுடைய படைப்பு டிசைன் அந்தந்த காலகட்டத்துக்குள்ள உடல் வளர்ச்சி மற்ற எல்லாம் உங்களுக்கு என்ன, உடல் மெட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக எல்லாம் அமைது. உங்கள் உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை முதல்ல உடம்பே அதை செல்ஃப் ஃபீலிங் அதுவே பண்ணிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாமே பிறக்கும் போதே உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. இப்போ நான் இங்கே ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது கதை தான், அது இந்த தேவரங்கள்லாம் என்ன பண்ணாங்களா, நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கிடச்சிடுது. ஆனால் மனுஷனும் நம்மளும் ஒன்றா, மனுஷனுக்கு அப்படி கூடாது. மனுஷன் அவனாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனாக தேடி கண்டுபிடிச்சு அவன் லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ டக்கு டக்குன்னு நம்ம கிடைக்கிற மாதிரி அவனுக்கு அதே மாதிரி ஈஸியாக கிடைச்சா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் அவனுக்கு என்ன எது வேணும்னாலும் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு கீயை கொடுத்துருவான். இந்த கீயை திறந்தா அதில் என்னென்னலாம் தேவையோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சாவி குத்து கொடுத்தான். இந்த சாவி குத்தில் என்னென்னா 7 கீயை கொடுத்தாச்சு. கொடுத்து 7 கீ அவன் என்ன வேணுமோ அந்த ஒவ்வொரு கீயாக போட்டு திறந்து அதை திறந்து அதுக்கு என்ன அதில் என்ன இருக்கோ அதை எடுத்து அவன் அனுபவிச்சு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலான்னும் போது எங்கே ஒழிக்கலாம் அப்படிங்கும்போது, சரி ஒருத்தர் மலை உச்சியில் வைக்கலாம், இல்லை மனுஷன் கண்டுபிடிச்சிருவான். சரி 7 கடல் தாண்டி வைக்கலாம், இல்லை அங்கேயும் கண்டுபிடிச்சிருவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது இல்லை மனுஷன் கண்டுபிடிச்சிருவான். அப்போ மனுஷன் கண்டுபிடிக்காத இடம் எங்கே வச்சா மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒன்று பண்ணுவோம், அந்த 7 கீயும் மனுஷனுக்கு உள்ளேயே வச்சிருவோம். ஏன்னா தனக்குள்ளே இருக்கிறது தான் அவன் பார்க்க மாட்டான், அவன் வெளியே தான் தேடின்னு இருப்பான், உள்ளே இருக்குது அவனுக்கு தேடாது. அதை தேடி வரத்துக்குள்ளே அவன் லைஃபே முடிஞ்சிடும், அதனால் உள்ளே வச்சுருவோம். அப்படி வைக்கப்பட்டது தான் அந்த 7 சக்கரம். அந்த 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கதை, இந்த 7 என்னன்னா ஃபஸ்ட்டு மூலாதாரன்றது என்னன்னா சர்வைவல். அந்த சக்கரா உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக ஓப்பனாக இருந்ததுன்னா பேசிக் நீடு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இன்னொன்று ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சக்கரா என்னன்னா மூலாதார சக்கரா, அது சர்வைவல். அந்த சக்கரா உங்களுக்கு சரியா ஆக்டிவேட் ஆகலை, க்ளோஸ் ஆயிடுச்சு, வேலை செய்யலை அப்படின்னா, அந்த சக்கரா வேலை செய்யலைன்னா நீங்கள் பேசிக் நீடுக்கே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அது ஒரு ஃப்ரீக்குவன்சி. இப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமக்கு எது வேணும்னாலும் நம்ம எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் வைப்ரேட் ஆகி நம்ம திரும்பி நம்மகிட்ட கிடைக்குது. ஆனால் நம்ம அந்த சயின்ஸை புரிஞ்சிக்காமல் நம்ம வேறு ஏதாவது சிக்கல் வரும்போது, ஃபியர் வரும்போது பயந்து போயிட்டு, ஐயோ முடியலையே நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பணம் இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறேன், இவ்வளோ நாள் நான் பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்குள்ளே சுற்றுறேன், இவ்வளோ ஒரு என்ன வரவே மாட்டேங்குது, பாரு அவனுக்கு பாரு எப்படி வருது, அவன் பாரு என் கூட பிறந்தவன் இவன் எங்கேயோ போயிட்டான், எதிர் வீட்டுக்காரன் அவன் எங்கேயோ போயிட்டான், நானும் அவனும் ஒன்றா படித்தான், அவன் எங்கேயோ போயிட்டான், எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆண்டவன் என்ன எல்லாரையும் ஒன்றா தான் படித்தான்,
அவன் மட்டும் அந்த லெவலில் வர்றான், எனக்கு மட்டும் யானை. இப்படி நம்ம வெம்பி வெம்பி பொறாமப்பட்டு அடுத்தவன் நல்லது பண்ணால் அவனை அப்ரிஷியேட்டு கூட பண்ணாமல் அவனை பார்த்து நம்ம பொறாமப்படும்போது என்னாகுது, நம்மளுடைய எனர்ஜி ஆறா டிஸ்டர்ப் ஆகி அந்த சக்கராவும் எனர்ஜியை சரியாக ஃப்ரீக்குவன்சி எடுத்துக்காத, அது சரியாக இயங்கலைன்னா அதனுடைய தன்மையை உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதுதான் மூலாதார சக்கரா சர்வைவலுக்கு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன சக்கரம்னு பார்த்தீங்கன்னா அது சுவாதிஷ்டனா, அது வந்து ப்ளஷர். அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு, ஏன் அவர் பயங்கர எமோஷனல் ஆகிறாரு, ஏன் அவர் யாருக்கிட்டையும் சரியாக பழக மாட்டேறாரு, எப்போத்தாலும் ஒரே சண்டை சச்சரவு, பொன்னாட்டிக்கிட்ட சண்டை, பிள்ளைங்கள்ட்ட சண்டை, வெளியே வேலை செய்யிட்ட சண்டை, எங்கே பார்த்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது அவருக்கு. என்ன காரணம்னா அந்த சுவாதிஷ்டனா சக்கராவுடைய தன்மை என்னென்னா ரிலேஷன்ஷிப்பு, செல்ஃப் ஒர்த்து, க்ரியேட்டிவிட்டி, எம்பத்தி, செக்ஸ். இப்போ செக்ஸில் வந்து அவங்களால செயல்படாமல் ஒரு போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த சுவாதிஷ்டான சக்கரம். அதுக்கு சரியான அளவுக்கு எனர்ஜி இல்லைன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து ரீசெண்டாக அந்த கிரில்லியன் கேமரா மூலமாக என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவரை நான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது அவருடைய சுவாதிஷ்டான சக்கரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இல்லை, அது வந்து கொஞ்சம் மாற. ஏன்னா சக்கரவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று வந்து சைஸு, இன்னொன்று வந்து பொசிஷன், எந்த இடத்துல இருக்குன்னு. அது கொஞ்சம் ஷிஃப்டாக இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், ஷிஃப்டாக இருக்கப்போ சரி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன், மேரீடான்னு கேட்டேன். ஆமான்னாரு. எத்தனை பசங்க என்ன? இல்லை சார் என்னாரு. என்னாச்சுன்னு? இல்லை இல்லை அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் டாக்டர் ஏதாவது பார்த்தீங்கன்னா? ஒன்றும் பார்க்கலன்னா. இல்லைப்பா நீங்கள் போய் டாக்டரை பாரு, ஏன்னா உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரா வந்து கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்கிறதுனால உனக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ப்ராப்ளம் நினச்சிக்காத, இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு அலர்ட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் நான் பார்க்கும்போது எனக்கு இண்டிகேஷன் தெரியுது. அதனால் கொஞ்சம் செக் பண்ணிப்பார். டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? டாக்டர் நீங்கள் அலோபதி டாக்டரை பார்க்கணுமா பாரு, இல்லை நேச்சுரோபதி டாக்டர் பார்க்கணுமா பாரு, இல்லை உனக்கு எது உனக்கு உகந்ததாக நீ ஃபீல் பண்ணுறியோ அந்த மாதிரி இடத்த பார்த்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரா அங்கே கரெக்டாக இல்லை. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்புரா சக்கரம், அது என்னென்னா தன்னம்பிக்கை, வில் பவர் பயங்கரம். இப்போ இன்னொன்று அந்த சுவாதிஷ்டான சக்கரம் கூட பிஸ்னஸ் கூட நான் பார்த்தேன். பிஸ்னஸ் எப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கணும். இப்போ அவங்க ஆர்வக்குள்ள நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்துடலாம், ஆனால் பட் அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா, அவங்களுடைய இன்னர் எபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும்ல. இன்னர் எபிலிட்டி எதை பேஸ் பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய சக்கரால இன்னர் எபிலிட்டி இருக்குது, அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரா, யூட்டிலைஸ் பண்ணாமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தூசி படிஞ்சிருக்கா, அப்போ அதை கிளியர் பண்ணால் என்ன ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தன்மையை, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை அவர் யூஸ் பண்ண முடியும். அதுதான் பிஸ்னஸுக்கும் சுவாதிஷ்டம் சக்கரம் வெரி இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அது ஏன்னா க்ரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் மனசுக்கு எமோஷன். இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கா இல்லையான்றத அந்த சுவாதிஷ்டம் சக்கரம் பார்த்து பண்ணலாம். அடுத்தது மணிப்புரா சக்கரன்றதுனாக்கா இட் இஸ் அ பவர், தன்னம்பிக்கை, வில் பவர், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த அந்த இதுக்கு தான் அந்த மணிப்புரா சக்கரம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த சக்கரா கரெக்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களால வந்து ஈஸியாக எதையும் அட்ராக்ட் பண்ண முடியும். தன்னம்பிக்கை வந்து டன் டன்ல இருக்கும். எந்த சக்கரா சரியில்லைனா கூட அந்த சக்கரா அவங்களுக்கு சூப்பராகுன்னா தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா அந்த சக்கரம் ரொம்ப முக்கியமானது. அப்போ தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சக்கரம் மணிப்புரா. அதுக்கப்புறம் அநாதகம், அது என்னன்னாக்கா லவ். லவ்ன்றது லவ், அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட்டு, ஹோப்பு, ஓப்பன்னஸ், கம்பேஷன், பேலன்ஸு, ஃபர்கிவ்னஸ். ஆனால் அந்த சக்கரம் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ யார் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிற குணம், அதுதான் ஜீசஸாக சொல்லியிருக்காரு, ஃபர்கியூ. இப்போ அவர் தான் அவருடைய ஹார்ட் சக்கரா பார்த்தீங்கன்னா ரொம்ப, அவருடைய ஜீசஸுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சக்கரா ஹார்ட்டே வெளியே வந்த மாதிரி ஒரு படம் போட்டு காட்டுவாங்க, அதை சுற்றி ஒளிவட்டம் இருக்கும் ஆறாம். அது என்ன அர்த்தம்னா சிம்பாலிக்காக சொல்கிறது என்னன்னாக்கா அவர் வந்து ரொம்ப இது மனசு அந்த மாதிரி ஒரு ரொம்ப லவ்வபுள் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரான்னு பாருங்கள், அது எக்ஸ்ப்ரெஷன். விசுத்தி சக்கரன்றதுனா எந்த அளவுக்கு உங்களால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ண முடியுது, வைப்ரேஷன் போய் வார்த்தைகளால் கம்யூனிகேஷன், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ்,
அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வெளியாக இருக்கட்டும், எப்படி உங்களுடைய கம்யூனிகேஷன், அதாவது சவுண்டு, அந்த வைப்ரேஷன் எப்படி நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க. செல்ஃப் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிசனிங், ஸ்பீக்கிங் அண்டு ரைட்டிங். இந்த லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தா இந்த விசுத்தி சக்கரம். அது மட்டும் இல்லைங்க, லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருக்கா அப்படின்றதுக்கு அந்த சக்கரம் நல்லா இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஆஞ்சனா சக்கரன்றது, இட் இஸ் அ கிளாரிட்டி. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களால் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆஞ்சனா சக்கரன்றது கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஒரே கனவுலகத்தில் ஃபேண்டஸிலே இருப்பீங்க, ஒரு கிளாரிட்டி தாட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபைனலாக மேலே இருக்கிற சகஸ்கரா சக்கரம் பார்த்தா, இட் இஸ் அலைன்மெண்ட், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், இது ஸ்பிரிச்சுவல். இது அந்த சக்கரா வந்து இட் கனெக்ட்ஸ் எனர்ஜி வித் யூனிவர்ஸ் இருக்கும், அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதுதான் அந்த ஏழு சக்கரா. ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு தன்மை. என்ன மூலாதார சக்கரம், சர்வைவல், அதாவது கிட்டத்தட்ட நம்ம உடம்பு வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பெனியில் ஏழு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருக்கார். பட் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைந்தால் தான் இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்க முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கனெக்ஷனே இல்லைன்னா, வர ப்ரொடக்ஷன் ஒழுங்காக வரலைன்னா சேல்ஸ் ஒழுங்காக பண்ண முடியாது. சேல்ஸ் ஒழுங்காக பண்ணலைனாக்கா பணம் வராது, பணம் வரலைனாக்கா அக்கௌண்ட்ஸுக்கு பணம் இல்லை, அக்கௌண்ட்ஸில் பணம் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாதுனா ப்ரொடக்ஷன் இல்லை. இப்படியே வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ், இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கராகவும் ஒரு சக்கராகவும் இன்னொரு சக்கராகவும் இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போது சகஸ்கார சக்கரம் மேலே தண்ணியை மேலே ஊற்றினோம்னா அப்படியே கீழே வழிஞ்சு எல்லா சக்கராவுக்கும் பாயிற மாதிரி இருக்கணும். ஆனால் நான் மோஸ்ட்லி நம்ம அந்த கிரில்லியன் புறாவில் ஓட்டர்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட சக்கர தாறுமாதான் இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த சக்கராவை கீழே வந்து பாருங்கள், அது எப்படி சொல்லணும்னா சரி கமா பாதானி. இப்போ சக்கரா அங்கங்கே ரிதம் ரிதம், அது தூர தூரம் இருந்தாக்கா சா ரீ இப்படி இருந்தால் என்ன ஆகும், ரிதமே இல்லாமல் இருக்கும் சக்கரம். அப்போது அந்த சக்கராவை ரெகுலேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத போகிறதுக்கு என்ன காரணம்னா, பிகாஸ் ஆஃப் தி இந்த அவங்க உள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை அவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை. இவ்வளோ விடுங்க, நம்ம லங் மூச்சே லங்ஸ், நம்ம வெறும் நம்மளுடைய லங்ஸினுடைய 100% பொட்டன்ஷியலே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10% 20% தான் மூச்சை மேலோட்டமாக எழுதுன்றிருக்கோம், ஆனால் ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம எழுதுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட பிரெயினுடைய கெப்பாசிட்டியும் நம்ம ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணால் தான், நம்ம அந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டியும் ரொம்ப 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 லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த இறைவனோட படைப்பில் இந்த படைப்பு இந்த டிசைனை நம்ம ஃபுல்லாக அதனுடைய தன்மை என்னன்றத அந்த கெப்பாசிட்டியை வி ஆர் நாட் யூட்டிலைசிங் 100% கெப்பாசிட்டி ஆஃப் த டிசைன், நம்ம அதில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே கொடுக்கப்பட்டது, எல்லாமே கொடுக்க நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது பாருங்கள், அது எல்லாமே பக்காவாக இருக்கிறதெல்லாம் இந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்காது. ஆனால் அறிவு மடம் வந்தவுடனே எல்லாம் போடும். சரி, இப்போ இந்த சக்கரா இருக்கு இல்லையா, அந்த சொன்ன இல்லையா, இந்த ஏழு சக்கரா, இந்த சக்கரா வந்து நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் எப்போ கரெக்டாக பக்காவாக இருக்கணும், நேர்கோட்டில், நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு பார்த்துருக்கேன், ஒரு 10% பேருக்கு தான் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அதாவது அலைன்மெண்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நான் என்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்தேன் இது வரைக்கும் 350 பேருக்கு மேலே போயிடுச்சு. நான் பார்த்ததில் அவங்கள பார்த்ததில் வந்து கிட்டத்தட்ட 92 மேக்ஸிமம் அவங்களுடைய இப்போ எவ்வளோ இருக்குன்னா 96 வரைக்கும் வந்திருக்கு, அவ்வளோதான். 96 மேலே நான் இது வரைக்கும் நான் யாருமே நான் பார்க்கல. 96 மேலே யார் இருப்பாங்கன்னா ஒரு சித்தர்கள் அப்படியே ஒரு தவம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க பாருங்கள். அவங்க எந்த ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு காமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் செக் பண்ணால் தெரியும். ஆனால் அவங்க செக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இதுக்காக ஒரு சாமியாரோட போய் நான் செக் பண்ணேன், அந்த சாமிஜிக்கு வந்து 95% இருக்குது. நான் ஒரு தெரியாதனமாக அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்புறம் அவர் கோச்சிட்டாயிட்டு அப்புறம் ஓடி வந்துட்டேன். என்னென்னா சாமிஜி, நான் உங்களை சக்கர அலைன்மெண்ட்டு நான் பார்த்தேன், 96 இருக்குது. இப்போ நீங்கள் கழுத்தில் நிறைய உத்ராட்சை கொட்டை மாலைலாம் நிறைய போட்டிருக்கீங்க, நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற எல்லா மாலையும் கழட்டி கீழே வச்சுட்டு அப்போ நான் உங்கள் எனர்ஜி நான் செக் பண்ணி பார்க்குறேன், இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமான்னாரு. அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. சரி, அந்த பார்த்த பார்வையில் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என் மேலே பட்டுது.
உடனே ஜூட் உடனே கிளம்பிட்டாங்க. அந்த சரிங்க சாமி தப்பா இருந்தா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த அலைன்மெண்ட், ஆனா அவர் வந்து அவங்க எல்லாம் மேக்சிமம் அலைன்மெண்ட்ல கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த சக்கரா எந்தெந்த சூழ்நிலையில அது சரியா ஃபங்க்ஷன் ஆகாம அது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியை அந்த ஃப்ரீக்குவன்சி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் செயல்படுது. இப்படி கூட வச்சிடலாம், இந்த ஏழு சக்கரன்றத ஏழு சேனல், ஏழு சேனல் வந்து சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, மக்கள் தொலைக்காட்சி, வசந்த் டிவி, புதிய தலைமுறை அப்படின்னு வச்சிங்களேன். இந்த அந்தந்த அந்தந்த சேனலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது அந்த எமோட்டை நீங்கள் அந்த அது அந்த அந்தந்த தொலைக்கா அந்தந்த சேனலை நீங்கள் பயன்படுத்தினா அதில் என்ன இருக்கும், ஒன்றுத்தில் நியூஸ் வேணுமா இந்த சேனலு, ஒரு பாட்டு வேணுமா இந்த சேனலு, காமெடி வேணுமா இந்த சேனலு, சீரியல் வேணுமா இந்த சேனலு, அப்படின்னு எப்படி டிசிக்னேட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு சேனலும் இருக்கோ அதை மாதிரி உங்களுடைய இதுவும் இருக்குது. அவ்வளோதான், இது ஒரு சின்ன உங்கள் புரியணுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ரைட், இந்த சக்கரா எப்போ வந்து அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல், அதாவது ரெகுலேட்டாக இல்லாமல், அது ஆர்கனைஸ்டாக இல்லாமல், அது அலைண்டாக இல்லாமல், அது மிஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று மூலாதார சக்கரா எப்போ அது நிலை குலைஞ்சி போகுதுன்னா, ஃபியர், பயந்தால் தெய்வம் கூட மன்னிக்காது. நம்ம பயப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகிறதால அந்த கெமிக்கல் நேராக எண்டோக்ரைன் சிஸ்டம் வழியாக போய் அங்கே இருக்கிற அட்ரினல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு அட்ரிபியூட்டு, ஒன்று ஃபைட்டு, இன்னொன்று ஃப்ளைட்டு, இந்த மாதிரி தான் அது. அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். எப்போ அந்த அப்போது ஃபியர் வரும்போது அந்த சக்கரா வந்து க்ளோஸ் ஆகிறதால, அந்த சக்கரா சரியாக இயங்காததுனால பேசிக் நீடுக்கே நம்ம அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும். ரெண்டாவது சக்கரா சுவாதிஷ்டனா எப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் த சக்கரா வில் கெட் க்ளோஸ். மணிப்புறா எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அவமானப்பட்ட ஒரு சிலர் பாருங்க, வாழ்க்கையில் அவமானப்பட்டால் நல்லதுன்னு நினச்சிங்க. நான்லாம் வாழ்க்கையில் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என் அவமானப்பட்டவனே அடுத்த நிமிஷமாக போய் செத்துலாம் கூட தோணும் சமயத்தில். அப்புறம் நான் எப்படி நினைக்கிறேன்னா, எதுக்கு நம்ம அவமானம், சரி அவன் சொல்கிறான், அவனுடைய பர்செப்ஷன் அப்படி நினைக்கிறான், விட்டுரு, நம்ம ஏன் அதை அப்படி எடுத்துக்கணும், நம்ம ஓகே, நம்ம ஏன் அப்படி அவமானப்படணும், நமக்கு தேவையில்லை அவமானத்தை. நீங்கள் அவமானப்படப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஷேம் ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த துயரத்தில், அந்த வெக்கத்தில், அந்த வேதனையில் இருந்தீங்கன்னா உங்கள் தன்னம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். அதனால் அந்த சக்கரா க்ளோஸ் ஆச்சுன்னா உங்கள் தன்னம்பிக்கையே போயிடும். அதனால் அதை அப்படி தொடச்சி டேக் இட் ஈஸி பாலிசியாக வச்சுங்க. அடுத்தது இந்த லவ் சக்கரா, அநாதக சக்கரா, அது எப்போ க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரீஃப், அதாவது என்னென்னா துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம், எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரியே நினச்சிருந்தா என்ன ஆகும், அதே தான் அதை அட்ராக்ட் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் அது அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிடும், ஏன்னா அது தன்மையை நீங்கள் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எப்போ யாரை பார்த்தாலும் நீங்கள் வல்லு வல்லுன்னு விழுவீங்க, யாருக்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, ஒரு மாதிரி ஒரு சுணக்கம், ஒரு ஒரு அதாவது ஒரு ரிஜிடாகவே இருப்பீங்க ஒரு மாதிரி. என்ன காரணம்னா அந்த சக்கரா க்ளோஸாக இருக்கும். அன்பாக பாருங்கள், அன்பாக இருந்து பாருங்கள், அட அன்பாக இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நடிங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அன்பாகவே வந்து உங்களுக்கு. நீங்கள் எதை ஒன்று நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அன்பாக இல்லையா, அன்பாக இருக்க முடியலையா, அன்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் முதல்ல கொஞ்சம் நடிங்க பாஸ், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கேரக்டர் ஆகிடும். அடுத்தது விசுத்தி சக்கரா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. அப்போ நீங்கள் போய் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தாக்கா அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஆஞ்சனா சக்கரா எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாயிலே வட சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் கனவு உலகத்துலேயே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இல்லூஷன் மைண்டு, அந்த இல்லூஷன் மைண்டில் இருந்தாக்கா அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிடும். அடுத்த சகஸ்கரா சக்கரனா ஓவர் எர்த்லி நீடு, எப்போ ஓவர் பேராசை, அந்த பேராசை இருக்கும்போது என்ன பண்ணாக்கா அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அந்த சக்கரா சுத்துறது ஒழுங்காக சுத்தாமல் அதை அப்படியே செயலிழந்து இருக்கும்போது அதுக்காக உயிரெல்லாம் போயிடாது. அதுக்கு தேவையானதும் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு பணமே கிடைக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு மூலாதார சக்கரம் சரியாக இல்லை, வேலை செய்யலை. அப்போ நான் என்ன பண்ணுறது, அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் எது எது என்னென்ன பண்ணுறது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே ஏழு புதையல், ஏழு ரகசியம், இதுதான் ஏழு சாவி. ஒவ்வொரு சாவியும் போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா, இப்போ எல்லாம் லாக் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது, நீங்கள் அன்லாக் திறந்துட்டீங்கன்னா அது அதுக்கு தேவையானதை பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வாழ்க்கையில் எல்லா சௌகரிய
சௌகரியங்களும் அடைஞ்சிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பணக்காரெல்லாம் பணம் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி சக்கரை எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சக்கரை நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் இதை கெர்லியன் ஃபோட்டோகிராஃபிக் மூலமாக நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பணக்காரங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கே நான் எடுத்து பார்த்தேன் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம். பார்க்கும்போது பார்த்தா எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது, எல்லா சக்கரமும் அட்டகாசமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து 92 நான் இது வரைக்கும் பார்த்த நல்ல அவங்க மேலோட்டமாக பார்க்கும்போது பயங்கர வசதி வாய்ப்புகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத வீட்டில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்க்கும்போது குடும்பத்தையே நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சக்கர அலைன்மெண்ட்டு 90% மேலே இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி எப்பவுமே ஒரு டிப்ரெஷனு, ஒரு ஃபெயிலியரு, எப்பவும் தன்னம்பிக்கை இல்லை, ஒரு மாதிரி டவுட்டு, ஒரு மாதிரி இப்போ இஸ் நாட் எம்ப்ளாய், அதாவது வேலை ஏதாவது வேலைக்கு போனோட வேலைக்கே லாய்க்கு இல்லை, இஸ் அன்எம்ப்ளாயபிள், அவங்கள்ட்ட இவன் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் கூட எதுவுமே இல்லை, அவன் தண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரோட நான் எடுத்தேன். எடுத்து இவனை செக் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்தா சுத்தம் எல்லா சக்கரமும் தாறுமாறாக இருக்குது. அப்போ சக்கரவெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணால் சரியாக வந்துடுமா? 100%. ஏன்னா என்னுடைய ஸ்டடியில் நான் பார்த்த 350 பேரில் அவங்களுக்கு சக்கரா வந்து எப்படி இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். நானே முதல் முதல்ல அந்த கேமரா வாங்கினேன், என்னை பார்க்கும்போது என்னுடைய சக்கரா வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா 75% தான். எடுத்து பார்த்து என்ன நான் செக் பண்ணி பார்த்து நானே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நான் மறுபடியும் ரீஒர்க் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணேன். இப்போ என்னுடைய சக்கரா பார்த்தீங்கன்னா 92, 93, 94 அவ்வளோதான். அதுக்கு மேலே போவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே போனால் நம்ம ஞானி ஆகிடுவோம், அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லை. 92, 93 தான் நான் அதில் தான் இருக்கேன், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் உனக்கு என்னென்ன ட்ரிக்ஸு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என் லைஃப்பில் நான் கோட்டீஸ்வரனாகணும்னு நினச்சேன், ஆனேன். அது எப்படி ஆனேன், எப்படி ஆன, அதுக்கப்புறம் கோட்டீஸ்வரன் ஆகி அதுக்கப்புறம் எப்படி லட்சாதிபதியாக விழுந்தேன், இதெல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்ன காரணம் அப்படின்றது அதை ரிசர்ச் பண்ண போய் தான் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது காரணமே எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சதோ அது. ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு மக்கள் பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு அந்த வழி தெரியும், வேதனை தெரியும், கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறேன், நிறைய பேரோட பேசுகிறேன், எவ்வளோ பேர் ஃபோனில் எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத ப்ராப்ளத்தை சொல்லாமல் இது மாதிரிலாம் அவங்களுக்கு சரிப்படுத்தினா, கொஞ்சம் அவங்கள நெறிப்படுத்தினா, கொஞ்சம் அவங்களோட சக்கராவை ரெகுலேட் பண்ணால் அவங்களால சூப்பராக இருந்து. பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ, எதை நினைக்கிறீங்களோ, எதை எந்த தாட்டோ, அந்த தாட்டை ஃபீலு, அந்த ஃபீல் என்னவோ அதுதான் வைப்ரேஷன், அதுதான் ஃப்ரீக்குவன்சி. இதுக்கு என்ன ஃபீலோ அதை தான் போய் போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு ஜோசியம், ஜாதகம், விதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் வார்த்தைகள் ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் ஓடுது. இன்னும் நல்லா பார்த்துங்க, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சிட்டி மாதிரி. நம்ம வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு எமோஷ்னலாக பைண்ட் ஆகிறதால, கொஞ்சம் பாவம் பரிதாபம் அது இது எமோஷ்னல் பார்க்குறதால நம்ம இழக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் கரெக்டாக உங்களை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் சீக்கிரமே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை நினச்சிங்களோ அதை உங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போது ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி சக்கரா, ஹெல்த்தி சக்கராவுக்கும் அன்ஹெல்த்தி சக்கராவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஹெல்த்தி சக்கராவாக இருக்கும்போது அது நேர் கோட்டில் இருக்குது. இது என்ன பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98%, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது 98. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% தான் இருக்கும். சரி, இப்போது அந்த அன்ஹெல்த்தி சக்கரா இருக்கு இல்லையா, இந்த அன்ஹெல்த்தி சக்கராவை பார்க்கும்போது இவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதார சக்கரை விலகிருக்கு, சுவாதிஷ்டன சக்கரை ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னொன்று வில் பவர் அந்த மணிப்புர சக்கராவும் தள்ளி இருக்கு, இன்னொன்று லவ் சக்கரா அதுவும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் விசுவதி சக்கரை பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு லெஃப்ட் சைடில், அதே மாதிரி கிளாரிட்டியும் போயிடுச்சு மேலே. இப்போ இவருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சக்கராவை பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இவருடைய சக்கராவை வச்சு இவருடைய எமோஷனில் எப்படி இருக்குன்றது நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இதை பார்த்து எப்படின்னா, இவர்
கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற கேரக்டர் உள்ளவர். ரெண்டாவது இவருக்கு இந்த கிரியேட்டிவிட்டி, அப்புறம் இந்த கரிஸ்மாட்டிக் வந்து இரு அந்த அளவுக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் அவருக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும். அவருடைய வில் பவர் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சொல்கிற மாதிரி ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி அவருடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவர் இப்போது என்ன வேலை செஞ்சுட்டுருக்காரோ அந்த வேலையில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, அவருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இல்லை. அவர் வெளியே வேலைக்கு போகிறத விட வீட்லேயே இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அதை பார்த்து நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த மாதிரி பார்ட்டின்னா லொடலோட பாட்டி, வாய் வந்து ரொம்ப ஓவர் ஜாஸ்தி. ஆனால் அவருக்கு இந்த ஓவராக வாய் இருக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் போனான்னா பிஸ்னஸ் வரும். ஆனால் அவர் ஓவராக வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் லொடலோடும் பேசுகிறதால கெட்ட பேர், எல்லாருடைய நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சுட்டுருக்காரு. இன்னொன்று அவருடைய தாட்டு பார்த்தீங்கன்னா சரியாகவே இல்லை, ஒரு கிளாரிட்டியே இல்லை, முக்கையான தாட்டாக அவருக்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் என்னென்னா, கடவுள் பக்தி ரொம்ப சூப்பர். அவர் கடவுளை வந்து ரொம்ப நம்புகிறாரு, கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அவருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம், கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? அப்போ என்ன அவருக்கு, மனசு நல்லாயிருக்கு ஆனால் புத்தி சரியில்லை, அவரால் வந்து கம்யூனிகேஷனும் ப்ராப்பராக இல்லை, ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருக்குது, நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கிடையாது. பட் அவருக்கு வந்து ஆனால் பணத்தில் வந்து அவருக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக பணத்தில் பிரச்சனைங்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை விட ஹார்ட் ஒர்க்கை தான் விரும்புகிறார். இதுதான் இவருடைய சக்கரவை பார்த்து நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது ரொம்ப டைம் ஆகும், இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பேசிக்காக அடிப்படையாக நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச ரகசியம் என்ன, அந்த அஞ்சு கோஷம் என்ன, உங்களுக்கு தேவையானது என்னென்னலாம், உங்களுக்கு வாழ்க்கை ஹியூமன் நீட்ஸ், அந்த மாஸ்லோஸ் ஹீரார்கி தியரி நீட்ஸ், அந்த மாதிரி நீடு தியரி பிரகாரம் ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் நம்ம அடையணும்னா அதுக்கு நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த ஏழு கீ, அந்த ஏழு சக்கரம், அதனுடைய தன்மையை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அது ஓப்பனாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், அது க்ளோஸாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது. அப்போ அது எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் நான் உங்களுக்கு சொல்யூஷன்லாம் ஒன்றும் கொடுக்கல, அது அடுத்தடுத்து வரப்போகிற பயிற்சியில் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து அது எப்படி கொண்டு வரணும். பட் அதே நீங்கள் 21 days நீங்கள் கண்டினியூவாக என் கூட நீங்கள் ஜேர்னி பண்ணிட்டீங்கன்னா 20 அதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு டிசிப்ளின் வந்துவிங்க, ஒரு டிசிப்ளின் வந்துட்ட பிறகு டிசிப்ளின் வந்துங்க. நான் இப்போ மணி வெல்னஸ் 1.0 முடிச்சவங்க ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ அவங்களுக்கு ஆர்டர், ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த வைப்ரேஷனில் இருக்கும்போதே அவருக்கு ஆர்டர் 2 lakh rupees செக் வந்து எனக்கு அந்த செக்கை ஸ்கேன் பண்ணி எனக்கு குரூப்பில் போகிறார். எனக்கு இல்லை, இன்னும் தனியாக அனுப்பலை, குரூப்பில் ஸ்கேன் பண்ணி போகிறாரு. பாருங்கள், இதில் அச்சீவ் பண்ண ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு வந்து பணம் அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கடன் தொலைவில் இருந்தார், ஒரு கடனை முடிச்சிருக்காரு. எப்படி வந்தது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 21 பயிற்சி மூலமாக நான் ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி அத்தனை பேரோட மைண்ட் செட்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே உன்னால் முடியும், நிச்சயமாக முடியும் அப்படின்ற ஒரு டெய்லி அவங்களுக்கு அந்த அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி அவங்கள புரிய வச்சு அவங்கள எப்படி எஜுகேட், அவங்க எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுன்றதை டெய்லி சொல்கிறதால, இப்போ ஒரே ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அட்டன் பண்ணோன்னா அப்போ நான் மறந்து போயிடுறோம். நானே வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், ஒரு 3 எனக்கு அந்த எனர்ஜி இருக்கும், அதுக்கப்புறம் 3 நான் மறந்துடுவேன், அவங்க கொடுத்ததை செய்ய மாட்டேன், அப்புறம் வேறு ஏதாவது ட்ரைனிங் பண்ணால் உடனே இப்படி தான். ஆனால் நான் என்ன வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை நான் ஒழுங்காக செய்து பார்க்குறதே கிடையாது. புதுசாக நோட்டு கொடுப்பாங்க, அந்த நோட்டில் எல்லாத்தையும் அவங்க சொல்லலாம் மாங்கன்னு எழுதுவேன், அந்த கிளாஸை முடித்தோடனே அந்த நோட்டு அவ்வளோதான் தூக்கி போடுறேன், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆனால் பட் இந்த வாட்ஸ்அப்பில் 21 பயிற்சி என்னன்னா, டெய்லி வந்து அதே வைப்ரேஷனில் 21 இப்போ நேரடி பயிற்சியில் டெய்லி அது மாதிரி பண்ண முடியாது. இது ஒன்று நீங்கள் ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்க. அப்போ நான் சொல்லும் போது உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அதில் அட்டன்டிவாக இன்னும் சொல்லப்போனால், முடிஞ்சால் டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே ஹெட்ஃபோனை போட்டுட்டு நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் கேட்டிங்கன்னா
உங்கள் சப்கான்ஷியஸுக்கு பயங்கர குஷி ஆகிடும். ஏன்னா இவ்வளோ நாள் அதுக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்க, இப்போ நீங்கள் வேலை கொடுக்க ஆரம்பித்தோன்னா அது பயங்கரமாக உங்களை எங்கேயோ திங்கும் போயிடும். ஏன்னா அந்த லெவல் ஒன் அந்த மீன் மணி வெல்னஸ் 1.0 முடித்தவங்கலாம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, ஒரே சந்தோஷம், ஒரே அவங்களுக்கு இது நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதாக நான் சத்தியமாக சொல்லலை. அப்படி நான் இருக்கிறத உள்ளதை உள்ளபடியே ஐ எம் வெரி ஃப்ராங்க். என்னுடைய இன்டென்ஷன் மக்களை பொருளாதார சுதந்திரத்திலிருந்து அவங்கள வந்து நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இப்படி பண்ணலான்னு. ஏன்னா நான் வந்து தான் அப்ஸும் பார்த்துருக்கேன், டவுனும் பார்த்துருக்கேன். ஸோ எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அதனால தான் இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஒரு லெசனாக, என்னுடைய லைஃப் தான் உங்களுக்கு லெசன். லைஃப் மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்க லைஃபு, மற்றவங்க இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் எல்லாமே என்னை பற்றியது தான். ஏன்னா என்னை பற்றிய தான் என்னால் நல்லா சொல்ல முடியும். ஓகே, நாளை கிளாஸில் வந்து உங்களுக்கு டெமோ கட்ட போகிறேன். என்ன டெமோ அப்படின்னா எனர்ஜி லெவல், அதாவது ஆரா சக்கரா, ஆரா மட்டும் இல்லை, எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லை, சக்கராஸ் அந்த சக்கரா பற்றியும் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இந்த எனர்ஜி போயிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகி எப்படி இருக்குன்றது வந்து நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு டெமோவாக காட்டுறேன். அந்த டெமோ காட்டும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய எனர்ஜியை கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு பாடம் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், கதை மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரியலாகவே ஒருத்தருடைய எனர்ஜியை கேப்சர் பண்ணி அந்த எனர்ஜியை நான் அந்த சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நான் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த ஆன்லைன்லேயே உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டெமோவை காட்ட போகிறேன். அந்த டெமோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வரணும். ஏன்னா இதில் வந்து இது வந்து நான் வந்து உங்கள் ஆரா எப்படி இருக்குது நான் சும்மா சொல்லலை. உங்கள் எப்படி இருக்குது, ஒருத்தருடைய ஆரா எப்படி இருக்குன்றது டிஜிட்டலாக காட்டுறேன். எதை பேஸ் பண்ணி காட்டுறேன்னா அவங்களுடைய எனர்ஜி. இது வந்து பியூர்லி சயின்ஸ். இது தான் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டது 1939 கிர்லின் அப்படின்றவர் தான் இந்த கேமராவை கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி கொரட்கோ கான்ஸ்டைன் அப்படின்றவர் ஃபர்தராக அதை டியூன் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது இந்த கேமரா. அந்த கேமரா இந்த கேமரா இந்த படம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப சின்ன கேமரா பார்க்கறதெல்லாம் ஹேண்டியாக இருக்கும். அது அதில் தான் உங்களுடைய எனர்ஜியை கேப்சர் பண்ண போகிறது. இது வந்து லேட்டஸ்ட்டு டிஜிட்டல், இதுக்கு பேர் வந்து பயோவெல் எலக்ட்ரோ ஃபோட்டானிக் இமேஜ் பண்ணுற அந்த பயோவெல் 2.0, அதுவும் வருஷன் 2.0 வருஷன். அது இந்த கேமராவில் தான் நான் உங்களுக்கு நான் நாளைக்கு உங்களுக்கு டெமோ கட்ட போகிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இளங்கோவன். நன்றி, வணக்கம்.